குருவே சரணம். எல்லாம் வல்ல குரு போகர் பெருமான் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி இனங்களையும் மதங்களையும் கடந்து மனிதநேயத்துடன் இது பழனி போகர் சித்தாந்த சபை. பெருமாளை வணங்குவது எப்படி? ஒரு நண்பருடைய கேள்வி. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெருமாளை புரட்டாசி மாதம் அதிகமாக வணங்குவாங்க. ஏன் வணங்குறாங்க? பெருமாளை எப்படி வணங்கணும்? பெருமாளை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? பெருமாளை வணங்கினா மோட்சம் கிடைக்கும். பெருமாளை வணங்கினா தீராத தோஷங்கள் விலகும். அதுலேயும் குறிப்பாக புரட்டாசி மாதம் பெருமாளை வணங்குறதுக்கு முக்கியமான மாதமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட விளையாட்டாக கேள்வி கேட்டார். அதற்கான விளக்கம் இப்போ எல்லாருக்குமே தேவை அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். பெருமாள்னா முதல்ல யார்? பெருமாள்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் என்ன தோணும்னா, வலது கையில் சக்கராயுதம் வச்சுருப்பார், இடது கையில் சங்கு வச்சுருப்பார், நெத்தியில் பார்த்தீங்கன்னா மூணு கோடு போட்ட நாமம் அணிந்திருப்பார். அதில் யூ ஷேப்பில் இருக்கிற அந்த நாமத்தில் யூ வந்து வெள்ளை கலர்லையும் சென்டரில் இருக்கிற கோடு சிவப்பு கலர்லையும் இருக்கிற மாதிரி நாமம் போட்டிருக்கிறது தான் டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். மீதம் உள்ளதெல்லாம் அடுத்தது. வலது கையில் சக்கராயுதம், இடது கையில் சங்கு, ஒரு நாமம், மூன்று கோடுகள் அணிந்த நாமம், இவரைத்தான் பெருமாள்னு சொல்கிறோம். அவரை வணங்கினா எல்லா தோஷங்களும் விலகும். முக்கியமாக முக்தி அடைகிறதுக்கான பித்திருதோஷங்களை விளக்கிறதுக்கானவர் அவர்னு சொல்லுவாங்க. இப்போ சித்தர்கள் எல்லாருமே இறைவனை உணர்ந்ததும் அவங்களுக்கு பேர் வச்சு நமக்கு புரியும்படியாக சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க உணர்ந்த விதம் வேறையாக இருந்துச்சு. பெருமாள் அப்படின்னு அவங்க யாரை சொல்கிறாங்க? முதல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. பெருமாள், பெரும் ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிறதுல இவர் தான் பெரிய ஆள். இருக்கிற அனைத்திலுமே இவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவரை மிஞ்சின ஆளே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ பெருமாளை மிஞ்சினவங்க யாருமே இல்லை. பெருமாளை மிஞ்சினவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவரை பற்றி உருவம் புனையும் பொழுது ஒரு ரகசியத்தை ஒழிக்கிறாங்க. வலது கையில் சக்கராயுதம், இடது கையில் சங்கு. இங்கே என்னென்னா, வலது கண் இடது கண், வலது கண் சூரிய கலையாக, இடது கண் சந்திர கலையாக, வலது கண் சக்கராயுதம் மேருவுக்கு இணையாக, இடது கண் சங்கு சங்குக்கு சங்கினுடைய ஓசைக்கு இணையாக ரெண்டு பகுதியாக அங்கே அடையாளம் காட்டுறாங்க. இந்த ரெண்டையும் உள்ளே வச்சிருக்கிற ஒரு மாபெரும் சக்தியாகி அந்த பெருமாள் யாருன்னு சொல்கிறாங்கன்னா, இடகலையும் பிங்கலையும் இணைந்து சுழுமுனையில் நேரடியாக இறைவனை சென்று அடையக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் பெரும் ஆள். அவர் தான் பெரிய ஆள். நாம் எல்லாரும் விபூதி அணைஞ்ச சைவம், நாமம் போட்டால் வைணவம்ங்கிற பேரில் வேறு மாதிரி ஒரு ரூட்டை பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பெயரால், எந்த மதத்தால் நீங்கள் குறிப்பிட்டு இறைவனை சொன்னாலும் அந்த இடம் ஒரு இடம்தான். ஏக ஜோதின்னு சொல்லக்கூடிய அந்த இடம்தான் பெருமாள் என்று குறிப்பிடக்கூடிய, அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடக்கூடிய அந்த இடம் அது ஒன்று தான். எதுக்கு அந்த பெருமாள்னு அதுக்கு பேர் வச்சாங்க? அவரை வச்சு தான் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அவரை வச்சு தான் உங்கள் ஒட்டுமொத்த சந்தோஷமும், அவரை வச்சு தான் உங்களுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால தான் அவர் தான் பெரிய ஆள், அவரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அதை வந்து புரட்டாசி மாதம் அவருக்கான மாதம் சொன்னாங்க? இந்த புரட்டாசி மாதம்ங்கிற அந்த மாதத்தோட பேரை கவனிங்க. புரட்டாசி தமிழால் புரத்தாசின்னு சொல்லுவாங்க. 12 மாதமுமே சித்தர்கள் அந்த மாதத்தினுடைய பிரபஞ்ச ரகசியத்தை புரிஞ்சு தான் பேரே வச்சாங்க. இதில் புரத்தாசி மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புறத்திலிருந்து கிடக்கக்கூடிய ஆசி. புறத்திலிருந்துனா வெளியிலிருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த புறம் அல்ல, ஊரை குறிக்கக்கூடிய புறம், இடத்தை குறிக்கக்கூடிய புறம். இந்த இடத்துல இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அந்த மாதம் மிக அதிகமாக கிடைக்கும் என்பதால் அதற்கு பெயரே புறத்தாசி. புறத்திலிருந்து ஆசீர்வாதம் ரொம்ப ஹெவியாக உனக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கோ. அந்த புறத்தாசி அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா, புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசி உனக்கு அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா எல்லா தோஷங்களுமே விலகும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சித்தர்களால் குறிப்பிடக்கூடிய அந்த பெரிய ஆள் பெருமாளை நீங்கள் நினச்சிக்கோங்க, வாழ்க்கை சுகமாகும். அதுக்கு தான் அவங்க சிக்னல் காட்டுறாங்க, பார்த்துக்கோ, இடகலையும் அல்ல பிங்கலையும் அல்ல நடுவில் சக்தி, ரெண்டு புறமும் ஓடுவது சிவநாடியாகவும் நடுவில் ஓடுவது சக்தி நாடியாகவும் குறிப்பிட்டு அந்த சக்தி நாடி அதிகமாக தூண்டுற நாள் அது, அந்த மாதம். அந்த சக்தி நாடி பிரபஞ்சத்திலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ரிசீவ் பண்ண துடிச்சிக்கிட்டு இருக்கிற நாள் அந்த மாதம், அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ பெருமாளை வணங்கினா எல்லாம் நடக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பெருமாளை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஜொலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படிங்க பயன்படுத்துறது?
ஒன்றுமே இல்லாத ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்ச ஓசை ஓம், பிரணவ மந்திரம் ஓம், இந்த ஓம்ங்கிற ஒரு எழுத்தை மந்திர ஒலியை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெருமாள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இந்த பெருமாள் வேலை செய்கிற மாதம் புரட்டாசி, வரக்கூடிய மாதமும் புரட்டாசி, 30 நாட்களும் ஓம் என்ற மந்திரத்தை சரியாக உச்சரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ளார இருக்கிற இந்த பெரும் ஆள் வேலை செஞ்சிருவார். அவர் வேலை செஞ்சிட்டார்னா என்ன நடக்கும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த பெருமாள் வேலை செஞ்சிட்டார்னா சங்கு ஒலிக்க ஆரம்பிச்சிடும், மேறு சுத்த ஆரம்பிச்சிடும், இது ரெண்டும் சரியாக ஒலிச்சு சரியாக சுத்திருச்சு அப்படின்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாறிடும். சக்தி நாடி சரியாக வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. இதைத்தான் சித்தர்கள் முறையில் சொல்கிறேன், அந்த பெருமாள் உள்ளே யார் பெருமாளாக இருக்கிறாங்கன்னு சுட்டி காட்டுறதுக்காக வேண்டி வெளியில் வச்ச அந்த பெருமாளை உள்ளே புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை ரசனையாக இருக்கும். சரி, ஓம் எப்படிங்க சொல்கிறது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் உச்சரித்து காட்டுறேன். எப்போவுமே சித்த வித்தைகளை குருவின் முன்னிலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சித்தர்களே வகுத்து வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் நான் உச்சரித்து மட்டும் காட்டுறேன், புரிஞ்சுக்கோங்க. இதை புரட்டாசி மாதம் முழுவதும் பயன்படுத்துங்க. இது இந்து மதம், இது வைணவம் சைவம் அதெல்லாம் விட்டுருங்க, பிரபஞ்ச விஞ்ஞானமாக கருதி செஞ்சு பாருங்கள். ஓம் அதாவது இம்ங்கிற சவுண்ட் அதிகமாக கொடுங்க. ஓம் வலது கையில் உள்ள சக்கரமும் இடது கையில் உள்ள சங்கும் செயல்படணும். இந்த ரெண்டும் முதல்ல செயல்பட்டு முடித்த உடனே சக்தி நாடி ஓட ஆரம்பிக்கும், பெருமாள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதுக்கான ரகசியம், ஓம் பயிற்சியை புரட்டாசி மாதம் முழுவதும் செய்யுங்க. மீதி உள்ள 11 மாதத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த எனர்ஜியை அந்த மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுக்க முடியும். மீதி உள்ள 11 மாதத்துக்கான ஆரோக்கியம் சந்தோஷத்தை அந்த மாதமே நீங்கள் முடிவு பண்ணிட முடியும். அப்போ பெருமாள் யார், நாமம் போட்ட அப்படின்னு கேட்டால், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளைத்தான் பெருமாள் என்று குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த பெருமாளை தூண்டணும் அப்படின்னா, அந்த பெருமாள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கான ரகசியத்தை புரிஞ்சு சித்தர் முறையில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஜெயிக்கவே முடியாத ஒரு உயரமான இடத்துக்கு நீங்கள் போவீங்க. சந்தோஷம் வெற்றிங்கிற ஒரு அற்புதமான வித்தைகளை பூரா நீங்கள் கற்றுக்கிறதுக்கான அந்த சீக்ரெட்டை பிடிச்சிருவீங்க. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும், வெற்றிகரமானதாக சந்தோஷமானதாக உயரத்துக்கு போயிடுவீங்க. புரட்டாசி மாதம் அற்புதமான மாதம், பயன்படுத்தி வாழ்க்கையை கொண்டாடுங்க. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது. குருவே சரணம்.